गुड इवनिंग स्टूडेंट्स, गुड इवनिंग गुड इवनिंग। அப்புறம் முடிஞ்சிச்சா? ஃப்ரீ ஹாஃபிலி அடுத்த வருஷம் என்னைக்கு? 12ஆம் தேதியா? 10ஆம் தேதியா? டியூஸ்டேல? சரி, இப்ப நமக்கு இப்பதான் குவார்டர்லி போர்ஷனே முடிச்சிருக்கோம்ட, என்ன பண்ணலாம்? முடிச்சிட்டோமா? அப்படியே பேரபோலா, அந்த ரெக்டாங்குலர் ஹைப்பர்போலா முடிச்சிட்டோமா? முடிச்சிட்டோம் இல்லையா? சரி, டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன், டிஃபரன்ஷியல் கால்குலஸ் பார்ப்போமா? அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் டிஃபரன்சியேஷன். யுவராஜுக்கு இன்னைக்கு இவ்வளவு லேட்டு? காரணம் கண்டுபிடி. மைக் இப்படி வாய்க்கிட்டு கொண்டு போயிட்டு அப்புறமா கண்டுபிடி காரணம். ஆளை பாரு. சரி வா, சம்சயலாம். சார், இது இது பண்ணுங்க. விண்டோ ஏன் ஓப்பன்ல இருக்கு? கொஞ்சம் வெயிட் பண்ற. ஓகே, இப்ப பாரு. டிஃபரன்சியேஷன்ல என்ன தெரியும் உனக்கு? மகேஷ், சொல்லு. டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ல என்ன தெரியும்? டிஃபரன்சியேஷன் பண்ண தெரியுமா? டிஃபரன்ட் ஃபங்க்ஷன்ஸ் தெரியும். சரி, வாட் இஸ்? கேட்கல, எனக்கு ஒண்ணுமே கேட்கல. மைக் ஆன் பண்ணியா இல்லையா? ஆன் பண்ண. ஓகே, சொல்லு. என்ன தெரியும் டிஃபரன்சியேஷன்ல? வாட் இஸ் டி பை டிஎக்ஸ் ஆஃப் எக்ஸ் பவர் என்? டி பை டிஎக்ஸ் ஆஃப் எக்ஸ் பவர் என் என்னது? இதுதான் பேசிக்க. இது தெரிஞ்சாதான் நான் அடுத்து போவேன். அப்படியே அப்பா, எவ்வளவு பெரிய கேள்வி கேட்டேன், என்ன ஒரு டிஸ்கஷன்டா? இதுக்கு மட்டும் ஆன்சர் சொல்லனா நான் போயிடுவேன் கேன்சல் பண்ணிட்டு. இதே தெரியாதவனுக்கு நான் அப்ளிகேஷன் எடுக்க முடியாது. ஏன்னா டிஃபரன்சியேஷன் அப்படிங்கும் போதே என்னங்க என்னங்க, திருப்பி சொல்லுங்க மகேஷ் சார், திருப்பி சொல்லுங்க. யுவராஜ் சொல்லு. ரொம்ப சந்தோஷமா மைக்க கொடுத்துட்டான் பாரியா. டி பை டிஎக்ஸோட என்ன செய்யணும்? நல்ல வேலை நான் உனக்கு மேத்ஸ் டீச்சரா. டிஃபரன்சியேஷன் தான் கேட்டுட்டு இருக்கேன். டி பை டிஎக்ஸ், டிஃபரன்சியேஷன் ஆஃப் எக்ஸ் பவர் என் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். அதான் அதுக்கு அர்த்தம். டி பை டிஎக்ஸ் என்ன அர்த்தம்? டிஃபரன்சியேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் அர்த்தம். அவ்வளவுதான். சரியா? சப்போஸ், சரி இப்படி கேட்டா தெரியுதான்னு பார்ப்போம். சப்போஸ் ஒய் இஸ் ஈக்வல் டு எக்ஸ் பவர் என், வாட் இஸ் டிஒய் டிஎக்ஸ்? எக்ஸ் பவர்
x power n minus 1 அப்போ இந்த n எங்க போகும் இட் இஸ் n into x power n minus 1 இதுதான் முதல் முதல்ல நம்ம படிக்கிற ஃபார்முலா இந்த n என்ன ஆகும் முன்னாடி வரும் சோ இட் இஸ் இந்த n வந்து இங்க வரும் n into x power n minus 1 அப்போ வாட் இஸ் d by dx ஆஃப் x power 7 அப்படினு பார்த்தா 7 x power 6 d by dx of 4x in a 4x தெரியுமா எந்த மாதிரி கேட்டா சொல்வீங்க ஏற்கனவே சொல்லிட்டீங்க சரி அதான் கேட்டேன் டி பை டி எக்ஸ் ஆஃப் ஃபோர் எக்ஸ் அட்டே அப்பா ஏன் என் கெடுத்தா சொல்ல முடியாதாக்கும் ஃபார்முலா தெரியாது ஆனா நீங்க அப்ளை பண்ணுவீங்களாக்கும் இதுல அப்ளிகேஷன் வேற நான் எடுக்கணும் உனக்கு பேசிக்ல இருந்து உங்க மிஸ் ஆரம்பிக்கலையா இரு அவங்களுக்கு தான் நான் இப்ப பேசிக் சொல்லி தரணும் சந்தோஷம் சந்தோஷம் ரொம்ப சந்தோஷம்ப்பா இப்ப சொல்லு வாட் இஸ் டி பை டி எக்ஸ் ஆஃப் ஃபோர் எக்ஸ் இப்ப நம்பர் கொடுத்துருக்கேன் சொல்லு போரா அப்படியா சரி ஏன் ஏன் போர் வருது போர் இன்டூ இங்க எக்ஸ் பவர் ஒன்னு அப்ப ஒன் இன்டூ எக்ஸ் பவர் ஜீரோ எக்ஸ் பவர் ஜீரோ போடும்போது ஒன் ஆயிடும் இல்லையா ஓகே இப்ப இது தெரியும் அப்ப பரவாயில்ல சம்ஸ் இதெல்லாம் ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் பண்ணிடலாம் சரி இப்போ நமக்கு இது மாதிரி நிறைய ஃபங்க்ஷன்ஸ் வந்து நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணி பழகிருக்கோம் இல்லையா வாட் இஸ் டி பை டி எக்ஸ் ஆஃப் UV. U is a function of x. U is a function of x. And V is a function of x. Then what is d by dx of UV? UV na na product of two functions. Idhukku formula na. U U V dash V dash minus V U dash தல plus V U dash இல்லையா minus எதில வரும் சொல்லு product இருக்கும் போது என்ன வரும் plus தான் வரும் addition தான் வரும் இதே இது d by dx of U by V வந்து என்ன வரும் பை வி ஸ்கொயர் இப்ப இதெல்லாம் தெரியும் இல்லையா வாட் இஸ் டி பை டி எக்ஸ் ஆஃப் காஸ் எக்ஸ் சைன் எக்ஸுக்கு குட் இதெல்லாம் தெரியும் இப்போ சரி இப்போ இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸோட டெரிவேட்டிவ்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு நமக்கு தெரியும் இப்ப என்ன செய்ய போறோம்னா அப்ளிகேஷன் பார்க்க போறோம் வாட் இஸ் த யூஸ் ஆஃப் டி பை டி எக்ஸ் உங்களுக்கு எல்லாம் சில சமயம் கேள்வி கேட்கவே தெரியல அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா இப்போ நான் மேல்டிவ்ஸ்ல எல்லாம் டீச் பண்ணும்போது பசங்க கொஞ்சம் சேட்டைதான் ஆனா கேட்பானுங்க நான் டெரிவேட்டிவ்ஸ் அப்படின்னு நான் எடுக்க ஆரம்பிக்கும் போதே மேம் வாட் இஸ் த யூஸ் ஆஃப் லேர்னிங் ஆல் திஸ் நான் சென்ஸ் அப்படிமா இவ்வளவு சொல்லி கொடுக்குறீங்களா இதை படிச்சுட்டு போய் நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு கேட்பான் இல்லையா இப்போ டிபை கேள்வி ஏதோ கேட்கணும் மகேஷ்க்கு கேட்கணுமா சொல்லு நீ வாய்க்கு உள்ள மைக் வச்சு பேசினாதான் கேட்கும் போல மைக் ஏதோ தப்ப பிடிக்கிற மகேஷ் தொட்டாலே மைக் ஒர்க் பண்ண மாட்டேங்குது என்னடா அதான் உங்களுக்கு டவுட்டா சந்தோஷம் ரொம்ப சந்தோஷம் சரி இப்ப பாக்கலாம் அதுதான் அப்ளிகேஷன் சம்ஸ் நமக்கு தராங்க சரியா இப்ப இது ஹையர் லெவல் மேத்தமெட்டிக்ஸ்ல நம்ம எப்பவுமே வந்து எல்லாத்தையும் நம்ம மெஷர் பண்ணிட்டே இருக்க முடியாது புரியுதா அப்போ இந்த டெரிவேட்டிவ்ஸ்லாம் அதுல அப்ளை ஆகும் எப்படி அப்ளை ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பாரு சப்போஸ்
நம்ம வந்து முதல்ல என்ன சொல்லலாம் அப்படின்னு சொல்லிச்சோம்னா, ஒரு எக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாட் டு சே டிஸ்டன்ஸ் வச்சுக்கோ. எக்ஸ் இஸ் த டிஸ்டன்ஸ் கவர்டு பை அ பார்ட்டிக்கல் அட் சம் பர்டிகுலர் டைம் அப்படின்னு சொல்லிச்சோம்னா, நம்ம வந்து டி அதாவது வெலாசிட்டி இஸ் ஈக்வல் டு, இதை வந்து டெரிவேட்டிவா நம்ம எழுதலாம். இது எக்ஸ் இஸ் அ ஃபங்க்ஷன் ஆஃப் ஃபங்க்ஷன் இன் டி அப்படின்னு சொல்லிச்சோம்னா, சோ வெலாசிட்டி இஸ் டிஎக்ஸ் பை டிடி. புரியுதா? எக்ஸ் ரெப்ரசன்ட்ஸ் டிஸ்டன்ஸ் டிராவல்ட் இன் டைம் டி. எப்பவுமே டிஸ்டன்ஸ் டிராவல்ட் அப்படிங்கிறது இட் டிபெண்ட்ஸ், உனக்கு தெரியும், இட் டிபெண்ட்ஸ் ஆன் த டைம். இவ்வளவு டைம், டைம் அண்ட் ஸ்பீடு இல்லையா? அப்ப ஸ்பீடுங்கிறது தான் வெலாசிட்டிஸ். இது வெலாசிட்டிங்கிறது நத்திங் பட் ஸ்பீடு இல்லையா? அந்த ஸ்பீடு கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு டிஎக்ஸ் பை டிடி, இது ஒரு அப்ளிகேஷன். புரியுதா? வெலாசிட்டி ஈக்குவல் டு டிஎக்ஸ் பை டிடி, வேர் எக்ஸ் இஸ் த டிஸ்டன்ஸ் டிராவல்ட் இன் டி டைம் டி அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறோம். இதே மாதிரி நிறைய அப்ளிகேஷன்ஸ் இருக்கு. முதல்ல வெலாசிட்டி அப்படிங்கறத மட்டும் வச்சு நம்ம இப்ப வந்து பார்க்கலாம். சரியா? சரி, ஆக்சலரேஷனுக்கு உனக்கு ஃபார்முலா என்ன? வி வச்சு எப்படி செய்வ? பிசிக்ஸ்லயும் இதை படிச்சிருக்க. நான் சார்ட்ட போய் கேட்பேன் இப்போ, சார் என்ன சொல்லி கொடுத்தீங்க உங்களுக்கு? சரி, இப்போ நம்ம ஒரு சம் சொன்னா உனக்கு புரிஞ்சிடும் நினைக்கிறேன். இந்த எக்ஸசைஸ் எடு, எக்ஸசைஸ்ல ஃபர்ஸ்ட் சம் எடு. எக்ஸசைஸோட ஃபர்ஸ்ட் சம் எடுப்போம். அ மிசைல். சரி, ஒரு புக்கு போதும், ரொம்ப கஷ்டப்படாத யுவராஜ். உன் புக்கு தான் எடுத்துட்டான்னு நினைக்கிறேன். அ மிசைல் ஃபயர்டு ஃப்ரம் கிரவுண்ட் லெவல். எக்ஸசைஸ் 5.1 எடுத்தாச்சா? ஐயோ, இவன் நோட்டை திருப்பறதுக்கே பெரிய பாடப்படுறான். மொதல் சம்மவாசி. A missile fired from ground level rises x meters vertically upwards in t seconds. அப்படின்னா என்ன அர்த்தம்? இங்க இருந்து இப்படியே வெர்டிக்கலா x அப்படிங்கிற டிஸ்டன்ஸ் வந்து அது டிராவல் பண்ணுது அப்படின்னா in t seconds. And x is given by x is equal to 100 t minus 25 by 2 t square. So x is equal to 100 t minus 25 by 2 t square. நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? ஃபர்ஸ்ட் ஒன், ஃபைண்ட் த இனிஷியல் வெலாசிட்டி ஆஃப் த மிசைல். இனிஷியல் வெலாசிட்டினா என்னப்பா? பிசிக்ஸ்ல படிச்சிருக்கீங்கல்ல, இனிஷியல் வெலாசிட்டினா என்ன? போடும்போதா? இது என்ன செய்ய? போடும்போது இல்ல, அது மூவ் ஆகும். மூவ் ஆகும்போது, வென் மூவ் ஆகும்போது அப்படிங்கும்போது வாட் இஸ் த டைம்? பிகினிங்ல எவ்வளவு வெலாசிட்டி? ஜீரோ இல்லையா? டைம் வந்து ஜீரோ. அப்போ இது வந்து டிஸ்டன்ஸ் தான், நமக்கு டைம் ஃபார்ம்ல கொடுத்துருக்காங்க. நமக்கு என்ன கேக்குறாங்க? வெலாசிட்டி. இப்பதான் என்ன படிச்சோம்? V இஸ் ஈக்குவல் டு என்ன ஃபார்முலா படிச்சோம்? டிஎக்ஸ் பை டிடின்னு படிச்சோம். ஆமா, அப்போ டிஎக்ஸ் பை டிடி போடு இங்க வெலாசிட்டிக்கு. பாரு, டிய மல்டிப்ளை பண்ணி டெரிவேட் பண்ணா, டெரிவேஷன் போட்டேன்னா 100 ஆயிரும் இல்லையா? மைனஸ் 25 பை 2 இன்டு 2t. 2 போயிடும். தேர்ஃபோர் 100 மைனஸ் 25t அப்படிங்கிறது வெலாசிட்டி. இந்த இடம் புரிஞ்சிருச்சா? புரிஞ்சிருச்சா? எஸ். இப்போ அடுத்து என்ன செய்ய போறோம்? ஃபர்ஸ்ட் என்ன கேக்குறாங்க? வெலாசிட்டி, இனிஷியல் வெலாசிட்டி. அப்போ இனிஷியல் வெலாசிட்டிக்கு டி ஈக்குவல் டு ஜீரோ. வேணா அப்படியே எழுதிக்கோ, இனிஷியல் வெலாசிட்டி. அப்படின்னா என்ன அர்த்தம்? டி ஈக்குவல் டு ஜீரோ. அப்ப என்ன ஆகும்? வி இஸ் ஈக்குவல் டு, அதாவது வி ஜீரோ இஸ் ஈக்குவல் டு 100 minus 25 into 0.
இல்லையா t இருக்கிற இடத்துல 0 சப்ஸ்டிட் பண்றோம் therefore 100 என்ன நமக்கு என்ன கொடுத்திருக்காங்க மீட்டர்ஸ்ல கொடுத்திருக்காங்க இல்லையா மீட்டர் per செகண்ட் அப்படினு சொல்லி கொடுத்திருக்காங்க அப்போ வெலாசிட்டிய we have to write it in meter per second இது ஃபர்ஸ்ட் பார்ட் முடிஞ்சு போச்சு செகண்ட் பார்ட் போ the time take the time when the height of the missile is a maximum the time when the height of the missile is maximum maximum speed போகும்போது என்ன ஆகும் maximum height போயிட்டு திரும்பி வர போறது அப்படிதானே அப்போ ஹைட் வந்து மேக்ஸிமமா இருக்கும்போது வாட் இஸ் தி டைம் மேக்ஸிமம் ஹைட் கண்டுபிடிக்க சொல்றாங்க மேக்ஸிமம் ஹைட்ல போயிட்டு அது என்ன செய்யும் ஏன் வெலாசிட்டி ஜீரோ ஆகும் அப்படியா மேக்ஸிமம் ஹைட்டுங்க போது இவ்வளவு ஹைட் அப்படி போயிட்டு அப்படி ஒரு செகண்ட் அப்படி நிற்கும் ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட் நின்னு அப்படியே கீழே விழும் இல்லையா அப்படி இருக்கும் பொழுது வெலாசிட்டி என்ன ஆகும் மேக்ஸிமம் ஹைட்ல வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு ஜீரோ இப்ப வெலாசிட்டி ஜீரோங்க போது இது ஜீரோ போட்டா டி கிடைக்குமா தேர்ஃபோர் வி ஈக்குவல் டு ஜீரோ வி ஈக்குவல் டு ஜீரோ இம்ப்ளைஸ் தட் 100 மைனஸ் 25 டி இஸ் ஈக்குவல் டு ஜீரோ விச் இம்ப்ளைஸ் தட் 25 டி ஈக்குவல் டு 100 தட் இஸ் டைம் டேக்கன் டி இஸ் ஈக்குவல் டு 4 4 என்னது மாதிரி மினிட்ஸா செகண்ட்ஸா அவர்ஸா செகண்ட்ஸ் ஏன்னா டைம் வந்து நம்ம செகண்ட்ஸ்ல தான் இங்க எடுத்திருக்கோம் சரியா சரி டி செகண்ட்ஸ் முடிஞ்சு போச்சு அடுத்து என்ன கேக்குறாங்க பாரு தேர்ட் ஒன் த மேக்ஸிமம் ஹைட் ரீச் அண்ட் தென் செகண்ட் ஒன் கேட்டிருக்காங்க த டைம் வென் த ஹைட் ஆஃப் த மிசைல் இஸ் அ மேக்ஸிமம் அதான் ஃபர்ஸ்ட் ஆடா இனிஷியல் வெலாசிட்டி நம்ம ரெண்டு முடிச்சிட்டோமா ஓகே டைம் டேக்கிங் இது தேர்ட் செய்திருக்கோம் மேக்ஸிமம் ஹைட்டுக்கு தெரியுதா உனக்கு தேர்ட நம்ம செகண்ட் எடுத்திருக்கேன் செகண்ட் என்ன கேட்டிருக்காங்க த டைம் வென் த ஹைட் ஆஃப் த மிசைல் இஸ் மேக்ஸிமம் அதானே பண்ணிருக்கோம் சரி தேர்ட் இப்ப பண்ணணும் த மேக்ஸிமம் ஹைட் ரீச்டு கரெக்ட் தான் இது செகண்ட் தான் மேக்ஸிமம் ஹைட் ரீச்டுனா என்ன அர்த்தம் அது எப்படி கண்டுபிடிக்கிறது மேக்ஸிமம் ஹைட் மேக்ஸிமம் ஹைட்டுக்கு டி இஸ் ஈக்குவல் டு 4 செகண்ட் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா நமக்கு தேர்ஃபோர் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு தேர்ஃபோர் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 100 இன்டு 4 மைனஸ் 25 பை 2 இன்டு 4 ஸ்கொயர் That is 400 minus 25 by 2 into 4 into 4 cancel achna 2 your 50 200 so 200 meters appa maximum evlo height pogudhu 200 meters pogudhu fourth one ketirukanga the velocity with which the missile strikes the ground velocity with which the missile strikes the ground அப்படினா என்ன கண்டிஷன் எடுக்கணும் நம்ம velocity கேட்டிருக்காங்க கீழே வந்து விழும்போது என்ன ஸ்பீட்ல விழுன்னு கேக்குறாங்க இப்படியே மேல போயிட்டு இப்படியே கீழே வந்து விழுது ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆகுமா
சரி ஸ்பீடு இன்கிரீஸ் ஆகுமா டிகிரீஸ் ஆகுமான்னு கேக்குறவங்க டி யோட ஃபார்முலா தான இருக்கு நமக்கு டிஸ்டன்ஸ் டிராவல்ட் வந்து டி யோட ஃபார்முலா இருக்கு மேக்ஸிமம் ஹைட் டி அப்படிங்கும்போது நமக்கு when it strikes the ground what happens when it strikes the ground அதே ஸ்பீட்ல அப்படியே திரும்பி அதாவது ஸ்பீட்ல திரும்பி வராது the time taken is equal னு சொல்லி எடுத்துக்கறோம் time taken to go up is equal to time taken to come down when it strikes the ground t is equal to 8 seconds சரியா இப்போ நமக்கு ஸ்பீடு கேக்குறாங்க அதாவது வெலாசிட்டி கேக்குறாங்க வெலாசிட்டிக்கு நம்ம என்ன ஃபார்முலா எடுத்தோம் தேர்ஃபோர் வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு 100 மைனஸ் 25 டி விச் இஸ் ஈக்குவல் டு 100 மைனஸ் 25 இப்படி வராதே மைனஸ் 25 மைனஸ் 100 அப்படின்னு சொல்லி வரும் மைனஸ் கரெக்ட் தான் மைனஸ் 100ல தானே வரும் கீழே வருது இல்லையா சோ இட் இஸ் 100 இன்டூ ஐ மீன் 25 இன்டூ 8 equal to 100 minus 200 equal to minus 100 meter per second புரியுதா time taken equal எடுக்கணும் time to go up is equal to time to come down அப்படினு எடுக்கணும் சீக்கிரம் முடி அடுத்த question போலாம் क्वेश्चन எழுதி கோ அடுத்த क्वेश्चन நான் சொல்றேன் ஒரு எக்ஸ்ட்ரா क्वेश्चन இங்க ஆக்சலரேஷன் நம்ம கண்டுபிடிக்க போறோம் ஃபைண்ட் தி இனிஷியல் வெலாசிட்டி ஃபைண்ட் தி இனிஷியல் வெலாசிட்டி அண்ட் ஆக்சலரேஷன் ஆஃப் எ பார்ட்டிகல் ஆக்சலரேஷன் ஆஃப் எ பார்ட்டிகல் whose distance time formula is given by whose distance time formula is given by s is equal to 9 plus 10 t minus 2 t square v ki formula solluma what is v velocity ki formula enna ds by dt ds by dt இங்க வந்து டிஸ்டன்ஸ s னு எடுத்துறோம் போன சம்ல x னு எடுத்தோம் இங்க s னு எடுத்துறோம் ஓகே டிஃபரன்ஷியேட் பண்ண 9 ஓட டிஃபரன்ஷியேஷன் என்னமா வித் ரெஸ்பெக்ட் டு t 9 0 9 இஸ் a கான்ஸ்டன்ட் அதனால 0 then plus 10 minus 4t which is equal to 10 minus 40 அப்ப இனிஷியல் வெலாசிட்டி எப்படி கண்டுபிடிப்ப இனிஷியல் வெலாசிட்டி t is equal to 0 therefore v0 is equal to 10 minus 4 into 0 which is equal to 10 meter per second What is, how will you find the acceleration of a particle? How will you find out acceleration? Acceleration ku formula irukku theriyuma? Acceleration is equal to dv by dt. Puriyuda? acceleration வந்து dv by dt or d square s by dt square புரியுதா ரெண்டு தடவை டபுள்
double derivation னு சொல்வோம். இப்போ டிஃபரன்ஷியேட் பண்ணு, v எடுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணு. v என்ன 10 minus 4t, அத நீ வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணா 10 க்கு வந்து 0 then minus 4 which is equal to minus 4. இதுல t வந்து நீ சப்ஸ்டிட் பண்ண முடியாது. So acceleration is minus 4. புரியுதா? ஃபார்முலா எழுதி எழுதி வச்சுக்கோ, மறந்துடாத. அடுத்த க்வெஸ்சன், செகண்ட் க்வெஸ்சன் போலாம். அ பார்ட்டிக்கல் ஆஃப் யூனிட் மாஸ் மூவ்ஸ் ஸோ தட் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃப்டர் டி செகண்ட்ஸ் இஸ் கிவன் பை எக்ஸ் இஸ் ஈக்வல் டு 3 காஸ் 2t மைனஸ் 4. ஃபைண்ட் த ஆக்சலரேஷன் அண்ட் கைனட்டிக் எனர்ஜி அட் த எண்ட் ஆஃப் 2 செகண்ட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. உனக்கு கே இ அதாவது கைனட்டிக் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு ஹாஃப் எம் வி ஸ்கொயர் ஃபார்முலா தெரியும், ஆனால் உனக்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் எம் இஸ் த மாஸ், மாஸ் திங்கன்னு கொடுத்துருக்காங்க. உனக்கு யூனிட் மாஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. உன்னோட டிஸ்டன்ஸ் ஃபார்முலா என்ன கொடுத்துருக்காங்கம்மா? இதுல எது டிஸ்டன்ஸ் ஃபார்முலா, டிஸ்டன்ஸ் டைம் ஃபார்முலா? இது டிஸ்டன்ஸ் டைம் ஃபார்முலா. எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3 cos 2t minus 4. இப்போ velocity equal to dx by dt நமக்கு தெரியும். How will you differentiate? இது எப்படி differentiate பண்ணும்? என்ன கொடுத்துருக்காங்க? After 2 seconds. Acceleration and kinetic energy. முதல்ல என்ன கண்டுபிடிக்கணும் இதில்? dx by dt தான் வெலாசிட்டி. அதை எப்படி கண்டுபிடிக்கணும்னு தான் கேட்கிறேன்னா. முதல்ல பண்ண ஃபார்முலா ஈஸியான ஃபார்முலா பண்ணிட்டேன். இந்த ஃபார்முலா 3 காஸ் 2t மைனஸ் 4னு கொடுத்துருக்காங்க. இது எப்படி டிஃபரன்ஷியேட் பண்ணனு எனக்கு தெரியல, உனக்கு தெரிஞ்சா சொல்லு. கொஞ்சம் வயசாயிடுச்சுல எனக்கு, அதனால மறந்து போயிடுறேன். நீங்களாம் யங் பிளட், அப்படி யங் பிரெயின். டிஃபரன்ஷியேஷன் தான்டா, என்ன பண்ணும்னு சொல்லுன்னா டிஃபரன்ஷியேட் பண்ணும், டிஃபரன்ஷியேட் பண்ணுங்கிற என்ன ஆன்சர் சொல்லு. 3 மைனஸா? நல்ல வேலை என் கையில கிடைக்காம இருக்கடா. கான்ஸ்டன்டா அப்படியே வச்சுக்குவ. காசுக்கு வந்து உனக்கு டிஃபரன்ஷியேஷன் என்ன சொன்ன? மைனஸ் சைன், மைனஸ் சைன் 2t மைனஸ் 4. அத அப்படியே விட்டுருவியா, அதோட விட்டுருவியா, அவ்வளவுதானா? திருப்பி என்ன செய்யணும்? இந்த இடத்துல எக்ஸோ இல்ல டி மட்டும் இருந்தா இதை மட்டும் டிஃபரன்ஷியேட் பண்ணி அப்படியே விட்டுலாம். இந்த இடத்துல 3 காஸ் டி அப்படின்னு இருந்தா அப்படியே டிஃபரன்ஷியேட் பண்ணி விட்டுலாம். ஆனா இங்க ஃபங்க்ஷன் 2t மைனஸ் 4 இருக்கு, அப்ப திருப்பி அதையும் டிஃபரன்ஷியேட் பண்ணும்ல. ஆமாவா இல்லையா? டிஃபரன்ஷியேட் பண்ணா என்ன கிடைக்கும்? ஒரு 2 கிடைக்கும். அப்ப மைனஸ் 6 சைன் 2t மைனஸ் 4 இது வெலாசிட்டி. நமக்கு என்னதான் கேட்டிருக்காங்க? கைனட்டிக் எனர்ஜி கேட்டிருக்காங்க. அண்ட் கைனட்டிக் எனர்ஜி ஃபார்முலா என்ன? ஹாஃப் எம் வி ஸ்கொயர் அண்ட் தென் தி ஆஸ்க் யூ ஃபார் த ஆக்சலரேஷன் ஆல்சோ அட் த எண்ட் ஆஃப் 2 செகண்ட்ஸ்னு கேட்டிருக்காங்க. எப்படி பிடிப்ப, எப்படி பண்ணுவ? கைனட்டிக் எனர்ஜி போட்டலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி, டி ஈக்குவல் டு 2 வெலாசிட்டியில போட்டீங்கன்னா உனக்கு வெலாசிட்டி ஆஃப்டர் 2 செகண்ட்ஸ் தானே கிடைக்கும். அது எதுக்கு இப்போ போடுறனே? முதல்ல கேட்கறது ஆக்சலரேஷன் கேட்டிருக்காங்க. ஆக்சலரேஷன் ஆஃப்டர் 2 செகண்ட்ஸ், ஆக்சலரேஷன் ஃபார்முலா என்ன? அப்படியே முடிச்சுட்டே இரு. ஆக்சலரேஷன் ஈக்குவல் டு டிவி பை டிடி. அப்ப திருப்பி இதை டிஃபரன்ஷியேட் பண்ண, விச் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 6 அப்படியே வச்சுக்கோ. சைனுக்கு வந்து காஸ் 2t மைனஸ் 4. ஆமா, அங்கிருந்து திருப்பி இப்பதான் சொல்லு,
திருப்பி இந்த 2t minus 4 differentiate பண்ணா 2 இந்த 2 இங்க வந்துச்சுனா minus 12 cos 2t minus 4 இது acceleration acceleration after 2 seconds அப்படிங்கும் போது அப்போ acceleration at 2 seconds is equal to t க்கு பதிலா 2 போடு minus 12 cos 4 minus 4 cos 0 is sin 0 0 cos 0 1 அப்போ minus 12 cos 0 which is minus 12 இது acceleration after 2 seconds இப்போ kinetic energy கண்டுபிடிக்கும்னா half mv square kinetic energy is equal to half mv square இல்லையா v after 2 seconds is equal to minus 6 sin into 4 minus 4 இல்லையா sin 0 0 அப்போ இது 0 அப்போ velocity after 2 seconds is 0 therefore what is kinetic energy அப்போ kinetic energy 0 ஆயிடுமா What is kinetic energy? Kinetic energy 0 ஆக முடியுமா? அதுக்கு அப்படியே பேசாம இரு. Kinetic energy 0. அப்ப after 2 seconds acceleration is minus 12 and kinetic energy is 0. Third question. Palama, the distance x meters travelled by a vehicle in time t seconds after the brakes are applied is given by x is equal to 20t minus 5 by 3 t square. Determine the speed of the vehicle in kilometer per hour on the instant the brakes are applied and to the distance the car traveled before it stopped distance before it stopped அப்ப எப்படி எடுக்கணும் நமக்கு என்னெல்லாம் கொடுத்திருக்காங்க முதல்ல ஃபார்முலா எழுதிக்கோ distance time ஃபார்முலா கொடுத்திருக்காங்க அதை எழுதிக்கோ x is equal to 20t minus 5 by 3 t square இது formula என்ன கேட்டிருக்காங்க find the acceleration அப்படின் கேட்டிருக்காங்க சரியதன் அழித்திருக்கேன் okay sorry Determine the speed of the vehicle in kilometer per hour at the instance the brakes are applied. அப்படினா என்ன அர்த்தம்? Sentence திருப்பி read பண்ணு. The distance x meters traveled by a vehicle in time t seconds after the brakes are applied is given by. அப்படின் குருத்திருக்காங்க. Brake apply பண்ண பெருக்கு இந்த formula. X is equal to 20t minus 5 by 3t square இங்குதுதான் distant time formula வாருக்கு இப்போ என்ன கேட்கிறாங்க உனக்கு speed of the vehicle at the instant the brakes are applied அப்படின் கேட்டிருக்காங்க என்ன கண்டுபிடிக்கினோம் மதல்ல என்ன கண்டுபிடிக்கினோம் velocity கண்டுபிடிக்கினோம் இதையா speed அப்படினா it is velocity அப்போ velocity நம்ம கண்டிப்பா கண்டுபிடிச்சாகணோம் அப்புறம் அதில் எப்படி அந்த பிரேக் போடுதுக்கு முன்னாடி ஸ்பீட் என்ன அப்படின் கேட்கிறாங்க அது எப்படி பண்டது முதல் பார்முலா எழுதிக்கலாம் velocity equal to dx by dt 20 minus 10 by 3t
இல்லையா? பிரேக் போடும் அந்த செகண்ட்ல அதோட ஸ்பீட் என்ன அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப என்ன எடுக்கணும்? In the first one, t equal to 0. இல்லையா? பிரேக் அப்ளை பண்ண அந்த நிமிஷம் அப்படின்னா என்ன அர்த்தம்? அதுக்கப்புறம் உள்ள ஃபார்முலா தான் இது. அப்ப இனிஷியல் வெலாசிட்டி, இனிஷியல் வெலாசிட்டிய இப்படி உனக்கு மாத்தி கேக்குறாங்க. இப்ப அப்ளை பண்ண, தேர்ஃபோர் வெலாசிட்டி இஸ் ஈக்வல் டு 20 மைனஸ் 0 ஈக்வல் டு 20 கிலோமீட்டர் பெர் ஹவர். புரியுதா என்ன சொல்றாங்கன்னு? புரியுதா? பிரேக் அப்ளை பண்ற அந்த நிமிஷம் அதோட வெலாசிட்டி என்ன? ஓகே, இதை எழுதிக்கிறியா? அடுத்ததுக்கு போலாமா இல்ல செய்திடலாமா? ஒரே தடவையே செய்திடலாம். ஓகே, செகண்ட் என்ன கேட்டிருக்காங்க? த டிஸ்டன்ஸ் த கார் டிராவல்ட் பிஃபோர் இட் ஸ்டாப். அப்படின்னா என்ன அர்த்தம்? அது ஸ்டாப் ஆகும்போது என்ன ஆகும்னு நினைக்கிற? கொஞ்ச தூரம் போயேன், பிரேக் அப்ளை பண்ணோன்னா கொஞ்ச தூரம் போய் நிற்கும். அது எவ்வளவு தூரம் அப்ளை போச்சு அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப என்ன அர்த்தம்? ஸ்பீட் என்ன எடுக்கணும்? ஸ்பீட் என்ன எடுக்கணும்? When it stops, what happens to the speed or velocity? Zero. Okay, velocity equal to zero. When the car stops, velocity equal to zero. Therefore, velocity for 20 minus 10 by 3t equal to zero, which implies that 10 by 3t equal to 20, and that implies that t is equal to 20 into 3 by 10, that is 6 minutes maybe. எதுல கொடுத்திருக்காங்க? டைம் இன் டி செகண்ட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. டைம் இன் டி செகண்ட்ஸ் சொல்றாங்க. அப்ப அத்தனை செகண்ட்ஸ்? 6 செகண்ட்ஸ் தான். சரியா? ரைட். அடுத்தது வெலாசிட்டி கண்டுபிடிச்சா, ஐ மீன் வெலாசிட்டியில டைம் எத்தனை செகண்ட்ஸ் கழிச்சு அது ஸ்டாப் ஆச்சுன்னு சொல்லியாச்சு. அவங்க என்ன சொல்றாங்க? வாட் இஸ் த டிஸ்டன்ஸ் டிராவல்ட்னு கேக்குறாங்க. த டிஸ்டன்ஸ் த கார் டிராவல்டு பிஃபோர் இட் ஸ்டாப்ஸ் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அது எப்படி பண்றது? டிஸ்டன்ஸ் இஸ் நத்திங் பட் எக்ஸ். டிஸ்டன்ஸ் ஈக்வல் டு எக்ஸ். அப்போ எக்ஸ் அட் 6 செகண்ட்ஸ். டிஸ்டன்ஸ் டிராவல்டு ஃபார் 6 செகண்ட்ஸ் ஈக்வல் டு 20 இன்டு 6 மைனஸ் 5 பை 3 into 6 square, which is equal to 120 minus 5 by 3 into 6 into 6, 2, 10, 60, so 120 minus 60, sorry, minus 60, correct, so it is 60 meters. மீட்டர் பெர் செகண்ட்ல தானே கிடைக்குது நமக்கு. 60 மீட்டர்ஸ் அப்படின்னு நகர்ந்து நின்றுச்சு. புரியுதா? சரி, இத இந்த மாதிரி நம்ம டிஸ்டன்ஸ் ஸ்பீட் அப்படிங்கறத கொஞ்சம் மாத்தியும் அப்ளை பண்ணலாம். டைமோட சேர்ந்து எதெல்லாம் வந்து நம்ம அப்ளை பண்றோமோ
டைமோடு சேர்ந்து எதெல்லாம் வேரி ஆகுதோ அதுக்கெல்லாம் கூட நம்ம இதை அப்ளை பண்ணலாம். இந்த மாதிரி ஃபார்மாக அப்ளை பண்ணலாம் டெரிவேட்டிவ்ஸை. சரியா, இது ஃபோர்த் க்வெஸ்சன் பார்த்தீங்கன்னா புரியும். நியூட்டன்ஸ் லா ஆஃப் கூலிங் இஸ் கிவன் பை தீட்டா ஈக்குவல் டு தீட்டா ஜீரோ டிகிரி இ பவர் மைனஸ் கே டி வேர் த எக்ஸஸ் ஆஃப் டெம்பரேச்சர் அட் ஜீரோ டைம் இஸ் ஜீரோ தீட்டா ஜீரோ டிகிரி சென்டிகிரேட். அப்படின்னா என்ன அர்த்தம், அந்த தீட்டா ஜீரோ அப்படிங்கிறது இட் இஸ் அ கான்ஸ்டன்ட். புரியுதா, தீட்டா ஜீரோ அப்படிங்கிறது ஜீரோவா இருக்கும்போது, டைம் ஜீரோவா இருக்கும்போது தீட்டா என்ன அப்படிங்கிறது இட் இஸ் அ கான்ஸ்டன்டாவே எடுத்துக்கிறாங்க. தென் அண்ட் அட் த டைம் டி செகண்ட்ஸ் பாரு அப்படிதான் கொடுத்துருக்காங்க, வேர் த எக்ஸஸ் ஆஃப் டெம்பரேச்சர் அட் ஜீரோ டைம் இஸ் தீட்டா ஜீரோ டிகிரி சென்டிகிரேட் அண்ட் அட் டைம் டி செகண்ட்ஸ் இஸ் தீட்டா டிகிரி சென்டிகிரேட். டிட்டர்மைன் the rate of change of temperature, rate of change of rate of displacement அப்படிங்கிறது தான் நமக்கு என்னது ஸ்பீடு இல்லையா. அதே மாதிரி இங்க ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் டெம்பரேச்சர் கேட்கிறாங்க ஆஃப்டர் 40 செகண்ட்ஸ் கிவன் தட் தீட்டா ஜீரோ இஸ் ஈக்குவல் டு 16 டிகிரி சென்டிகிரேட் அண்ட் இ பவர் 1.2 ஈக்குவல் டு 3.3201 K is equal to minus 0.03. இதெல்லாம் கொடுத்துருக்காங்க நமக்கு இல்லையா. முதல்ல எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம், நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, டிட்டர்மைன் த ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் டெம்பரேச்சர் ஆஃப்டர் 40 செகண்ட்ஸ். அப்போ ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் டெம்பரேச்சர் போது முதல்ல நம்ம டி தீட்டா பை டிடி கண்டுபிடிக்கலாம். தீட்டா முதல்ல எழுதிக்குவோம், தீட்டா ஈக்குவல் டு தீட்டா ஜீரோ டிகிரி இ பவர் மைனஸ் கேடி. கே வந்து கான்ஸ்டன்ட், கே வந்து கான்ஸ்டன்ட் மைனஸ் 0.03 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அதே மாதிரி இ பவர் 1.2 எதுக்கோ கொடுத்துருக்காங்க, நம்ம அதை அப்ளை பண்ண போறோம் எங்கேயோ. சரி, இப்ப ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் அதாவது ரேட் ஆஃப் கூலிங் இல்லைன்னா ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் டெம்பரேச்சர் அப்படிங்கிறது என்ன, டி தீட்டா பை டிடி. நான் ஏற்கனவே சொன்னேன் தீட்டா டிகிரி சென்டிகிரேட், தீட்டா டிகிரிங்கிறது ஜீரோ டிகிரிங்கிறது தீட்டா ஜீரோங்கிறது கான்ஸ்டன்ட் இன்டூ இந்த இ பவர் கேடியை எப்படிமா டிஃபரன்ஷியேட் பண்ணுவீங்க, இ பவர் எக்ஸோட டிஃபரன்சியேஷன் என்ன, இட் இஸ் அகெயின் இ பவர் எக்ஸ். இ பவர் எக்ஸ் அப்படியே எடுத்துக்குவோம், மைனஸ் கேடி எடுத்துட்டு இந்த கே மைனஸ் கேடியை திருப்பி டிஃபரன்ஷியேட் பண்ணுவோம், இட் பிகம்ஸ் மைனஸ் கேடி மைனஸ் கே. புரியுதா, அதுக்கு தான் உனக்கு கேயோட வேல்யூ கொடுத்துருக்காங்க. So it becomes minus k theta zero degree e power minus kt. That is d theta by dt. Time is equal to 40 seconds kuduthirukanga. And given constant kuduthitaanga unakku. Adha apply panni paaru. Given k is equal to. K is equal to evlo kuduthirukanga. மைனஸ் 0.03 அண்ட் டைம் இஸ் ஈக்குவல் டு 40 செகண்ட்ஸ். அண்ட் தீட்டா ஈக்குவல் டு மைனஸ் 16 டிகிரி சென்டிகிரேட். இது எல்லாமே கொடுத்துருக்காங்க இல்லையா, சாரி மைனஸ் கிடையாது பிளஸ் தான் அது. இது எல்லாத்தையும் நீ சப்ஸ்டிட் பண்ண. Therefore, d theta by dt at t is equal to 40 seconds is equal to, substitute பண்ணு, minus k கொடுத்திருக்காங்க, அப்போ minus of minus will become plus 0.03. அப்புறம் theta 0 வந்து 16 e power minus kt. Minus kt எவ்வளவு, minus k வந்து மைனஸ் 0.03 இன்டு டி வந்து 40 செகண்ட்ஸ். தேர்ஃபோர் இட் இஸ் ஈக்குவல் டு, உனக்கு தெரியும் இது 48 வரும், ரெண்டு டிஜிட் தள்ளி பாயிண்ட் வச்சுன்னா 0.48 இ பவர், இது மல்டிப்ளை பண்ணுமா உனக்கு 4 3s are 12, இன்னொரு ஜீரோ போட்டுக்குவ, 3 டிஜிட்ஸ் 2 டிஜிட்ஸ் தாண்டி புள்ளி வச்சுன்னா
1.2 e power 1.2 அதுக்காக தான் உனக்கு e power 1.2 ஓட வேல்யூ கொடுத்திருக்காங்க இட் இஸ் गिवन டு பீ 3.3201 அதை சப்ஸ்டிட் பண்ணு Zero point four eight into substitute pane 3.3204 multiply pane answer edu avladha so many degrees per seconds k value minus tharama kuduthirukanga எவ்வளவு வருது மல்டிப்ளை பண்ணா ஒன் பாயிண்ட் சரி எனக்கு வந்து 1.5936 வருது மல்டிப்ளிகேஷன் மட்டும் செக் பண்ணிக்கோ பட் ஆன்சர் தான் வருது எனக்கு சரி சரி செக் பண்ணிக்கோ ஒரு தடவை ஆன்சர் எனக்கு 36 வருது 72 பதிலாக 36 வருது எனக்கு நீ ஒரு தடவை செக் பண்ணிக்கோ அது மட்டும் சரி இப்போ ரெண்டு க்வெஸ்சன் தரேன் எழுதிக்கோ வீட்டில் ஒர்க் அவுட் பண்ண எழுதிக்கிறியா the distance s meters the distance s meters moved by a particle moved by a particle traveling in a straight line in t seconds is given by in t seconds is given by s equal to 45 t plus 11 t square minus t cube Find the acceleration when the particle comes to rest. Find the acceleration when the particle comes to rest. Second question. A particle is moving. A particle is moving in a straight line. Its distance at time t seconds, its distance at time t is given by s equal to 2t cube minus 15 t square plus 36 t minus 70 function திருப்பி சொல்றேன் பார்த்துக்கோ s equal to 2 t cube minus 15 t square plus 36 t minus 70 find one the initial velocity find one the initial velocity two
when the velocity is zero, எப்ப velocity வந்து zero ஆகுதுன்னு கண்டுபிடிக்கணும். When does velocity become zero ன்னு கண்டுபிடிக்கணும். Third, when is the acceleration zero? When is the acceleration zero? என்ன தேடுற விவராஜ? Second question வந்து when is the velocity zero? Third one வந்து when is the acceleration zero? So, சரி எப்ப மீட் பண்றோம் தெரியல, வில் சி. நடுவில் வருவீங்களாடா, எக்ஸாம் டைம்ல வருவீங்களா? வருவீங்க. சரி, வந்தீங்கன்னா இஃப் சான்சஸ் தேர் வில் மீட். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.